எல்லாருக்கும் ஹாய், இன்னைக்கு வந்து செம்ம டேஸ்டான மஷ்ரூம் பிரியாணி தாங்க சேப்பறோம். இன்னைக்கு வேற எங்கள் அம்மா வீட்டில் இல்லை, எனக்கா ரொம்ப பசி. ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா மஷ்ரூம் இருந்தது. சரி, அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்து அதையும் நல்லா கட் பண்ணி வச்சிட்டாங்க. இந்த ஹோல் ஸ்பைசஸ் பேர் உங்களுக்கே தெரியும். சரி வாங்க, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக செய்யறதுக்கே போயிடலாம். குக்கரில் 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நல்லா கட் பண்ணி வச்சு வெங்காயம் எடுத்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சு தக்காளியும் எடுத்து அதையும் நல்லா சேர்த்துக்கிட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நசிக்க வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தயிர் 2 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு மஷ்ரூமையும் நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ரெட் சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலாவும் 1 டீஸ்பூன், அதெல்லாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு அழகாக அதையும் கலரி எடுத்துட்டு குக்கரை மூடி விசில வச்சாங்க. இதுக்கு வந்து கரெக்டான விசில் வந்து 3 விசிலு. இதெல்லாம் செஞ்சுட்டு திறந்து பார்த்தா எங்கள் அம்மா வந்துட்டாங்க. சரி, எங்கள் அம்மா கையால் ஒரு ஆம்லேட்டை போட்டு அதையும் இதையும் எடுத்து காம்பினேஷனாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்ததுங்க. அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சூப்பராக இருக்குங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க.